அன்னையின் புகழ் அகிலமெல்லாம் பரவ அயராது உழைத்து வரும் மாதா தொலைக்காட்சி பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இந்த ஜெபமாலை மாதா திருவிழா வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜெபமாலையில் எனது பங்கு, எனது ஈடுபாடு என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜெபமாலை என்றாலே என்னை பொறுத்தவரை அது மகிழ்ச்சிக்குரியது. ஆம், ஒரு தாயை தன் குழந்தை போற்றும் பொழுது, ஒரு தாயை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அன்னையும் மகிழ்கின்றாள், சேயும் மகிழ்கின்றார்கள். அந்த விதத்தில் இது ஒரு மகிழ்ச்சிக்குரியது. ஜெபமாலை ஒரு புகழ்ச்சிக்குரியது. காரணம், ஒவ்வொரு மணியிலும் அன்னையை நாம் புகழ்ந்து போற்றுகின்றோம். ஜெபமாலை ஜெபிப்பது என்பது பெருமைக்குரியது. நம் தாய் விண்ணக அன்னை என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது சேயாகிய நாம் அனைவரும் உண்மையாகவே பெருமைப்படுகின்றோம். ஆகவே ஜெபமாலை ஜெபிப்பது என்பது போற்றுதற்குரியது. ஜெபமாலை ஜெபிப்பது என்பது பக்திக்குரியது. விண்ணக அன்னையை நோக்கி மண்ணக மாந்தர் அனைவரும் இணைந்து ஜெபிப்பது எத்துணை பக்திக்குரியது. ஜெபமாலை ரகசியங்கள் ஒவ்வொன்றையும் நாம் உள்வாங்கி ஜெபிக்கும் பொழுது உண்மையிலேயே விண்ணகத்தின் முன் சுபையை நாம் அனுபவிப்பவர்களாக மாறுகின்றோம். ஜெபமாலை ஜெபிப்பது என்பது உறவை ஆழப்படுத்துவது. அன்னைக்குரிய உறவை, பிள்ளைக்குரிய உறவை, அகிலத்திற்குரிய உறவை, ஆண்டவனுக்குரிய உறவில் இன்னும் ஆழம் செல்வது. ஆகவே என்னை பொறுத்தவரை ஜெபமாலை ஜெபிப்பது என்பது இதையும் கடந்து வாழ்க்கை ஆன்மீகத்தை உள்ளடக்கியது. இந்த ஜெபமாலை ஜெபிப்பதால் நல்ல துறவியாக, நல்ல தலைவியாக, நல்ல பணியாளனாக, நல்ல திருச்சபையின் தொண்டனாக வாழ்வதற்கு என்னை அழைக்கிறது என்பதை உள்ளூர உணர்ந்தவளாக இந்த ஜெபமாலையில் எனது ஈடுபாடை பற்றிய ஒரு சில வரிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஜெபமாலை ஜெபிப்பது என்பது எனது தாயின் கருவில் நான் உருவாகிய பொழுதே என் அன்னை ஜெபித்த அந்த ஜெபமாலையானது எனது இரத்த நாளங்களுக்குள்ளும் தசை நார்களுக்குள்ளும் இறுக பின்னி பிணைந்திருப்பதாக நான் உணர்ந்து பார்க்கின்றேன். அதன் பிறகு ஜெபமாலை ஜெபிக்க என்னை யாரும் கற்றுக் கொடுத்ததாகவோ தூண்டியதாகவோ எனக்கு நினைவில்லை. ஆக உள்ளுக்குள் உறைந்த அந்த ஜெபமாலை பக்தியானது நான் பிறந்த நாளிலிருந்து இன்று வரையும் என்னோடு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து பார்க்கின்றேன். முக்கியமாக 3வது வயதில் இருக்கும் பொழுதே கோவிலில் சென்று ஜெபமாலையை ஜெபிப்பதும் ஜெபமாலையை வழி நடத்துவதற்கும் பயிற்சி பெற்றிருக்கின்றேன். இன்னும் சிறப்பாக நினைத்து பார்க்கும் பொழுது 5வது வகுப்பு படிக்கும் பொழுது என்னை வரையில் நடத்திய அருள் சகோதரி ஒரு நாள் கூறினார், 5 மாதங்கள் நீ தொடர்ந்து தினமும் ஆலயத்திற்கு வந்து ஜெபமாலை ஜெபித்தால் 5வது வகுப்பில் பாஸ் பண்ணுவாய் என்று. நிச்சயமாக 5வது வகுப்பில் முதல் மாணவி, பள்ளியிலும் முதல் மாணவி. ஜெபமாலை ஜெபித்தால்தான் பாஸ் பண்ணுவேன் என்ற தேவை இல்லாவிட்டாலும் கூட அந்த அருள் சகோதரி எனக்குள் அந்த ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை உந்தி தள்ளி இருப்பதை இன்றும் நான் நினைவு கூர்ந்து பெருமிதம் கொள்கின்றேன். அதிலிருந்து ஜனவரி முதல் மே மாதம் வரையிலும் ஒவ்வொரு நாளும் கோயிலில் சென்று 5வது வகுப்பில் பாஸ் பண்ண வேண்டும் என்று ஜெபமாலை ஜெபித்தது இன்றும் எனக்கு பசுமையாக ஞாபகம் இருக்கிறது. நினைத்து பார்க்கும் பொழுது சிரிப்பாகவும் கூட வருகின்றது. அன்றில் இருந்து படிப்பதற்காக ஜெபமாலை என்ற கருத்தை உள்வாங்கிய நான் என்னுடைய டாக்டரேட் ஸ்டடீஸ் வரைக்கும் ஒவ்வொரு தேர்வின் போதும் மிக உருக்கமாக ஜெபமாலை ஜெபிப்பது வழக்கம். முக்கியமாக என்னுடைய டாக்டரல் வைவா அன்று மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்னில் நிகழ்ந்ததை இப்பொழுது நான் எண்ணி பார்ப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அரங்கம் நிறைய ஆடியன்ஸ், அதில் எனது அன்னையும் ஒருவர். டாக்டரல் வைவா ஆரம்பித்தது. முதலில் என்னுடைய பிரசன்டேஷன், நான் செய்ய வேண்டிய பகுதியை மிக திருப்தியாக, மிக அருமையாக செய்து முடித்தேன். தொடர்ந்து கேள்விகள் கேட்கும் அடுத்த பகுதியானது ஆரம்பிக்கப்பட்டது. கேள்விகள் நாலா பக்கத்தில் இருந்தும் அடுக்கடுக்காக மழையென வந்து கொண்டிருந்தது. என்னுடைய தாய் அங்கு இருக்கும் பொழுது அவர்களுக்கு அப்படி ஒரு பயம், மொழி ஆங்கிலம் அவர்களுக்கு எதுவும் புரியாத நிலையில் திடீரென்று அந்த ஜெபமாலையை கையில் தூக்கி கொண்டு நம்ம பிள்ளை ஏதோ சொல்றாங்க கேட்கிறாங்க போலேன்னு பயந்து போய் ஜெபமாலை மட்டும் தூக்கி காட்டி, மாதா இருக்காங்க பயப்படாத, தைரியமா இரு, மாதா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ் அங்க இருந்துட்டு எனக்கு காட்டினாங்க. அது அதிகமான ஒரு தைரியத்தையும் அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸையும் எனக்கு கொடுத்தது.
மிக மிக சிறப்பாக அந்த வைவா நிகழ்வானது நிகழ்ந்து முடிந்ததை இன்றும் நான் அன்னைக்கு நன்றியோடு நான் நினைத்து பார்க்கின்றேன். தொடர்ந்து என்னுடைய துறவர வாழ்விலும் அன்னையின் பெயர் தாங்கி இந்த சபையில் இருப்பதை பற்றி மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கள் சபையோட ஒழுங்கும் ஒவ்வொரு நாளும் மாதா பிரார்த்தனையை சொல்ல வேண்டும், மாதாவிற்கு ஜெபமாலை நாம் ஜெபித்து அர்ப்பணிக்க வேண்டும் என்ற இந்த ஒழுங்கையும் ஒவ்வொரு நாளும் கடைபிடித்து வாழ்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபமாலையை முடித்த பிறகு மிகவும் இரக்கமுள்ளதாயே இந்த ஜெபத்தையும் சொல்லி மாதாவிற்கு என்னை மட்டுமல்ல எனது சபையையும் என் சபை சகோதரிகள் ஒவ்வொருவரையும் அத்தனை பணித்தளங்களையும் ஒப்புக் கொடுப்பது என்னுடைய வழக்கம். அப்படி ஒப்புக் கொடுக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய வார்த்தை, அம்மா நான் இந்த சபைக்கு ஜென்ரல் இல்லை, நீங்க தான் எப்பவுமே பெர்மனன்ட் ஜென்ரல், நான் உங்களுடைய கையில ஒரு சிறிய கருவி தான், நீங்க என்னை எப்படி பயன்படுத்தினாலும் சரி நீங்களே ஜென்ரலாக இருங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து முடிச்சுட்டு இல்லத்தில் அமரும் பொழுது எனக்கு அப்படி ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் சந்தோஷமும் என்னுடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கிறத ஒவ்வொரு நாளும் நான் அனுபவபூர்வமாக பார்த்துருக்கிறேன். பல அனுபவங்களை சொல்லலாம். இந்த ஜெபமாலை வழியாக நான் கற்றுக்கொண்ட பாடங்கள், நன்மைத்தனங்கள், வெற்றிகள் எல்லாவற்றையும். அன்பிற்குரியவர்களே, ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஹெச்எம்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது என் மீது நானே அறியாத தெரியாத ஒரு பொய் குற்றமானது என் மீது சுமத்தப்பட்டது. எஃப்ஐஆர் பண்ணி கேஸ் ஃபைல் ஆக்கி கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப தான் துதவண்டு போன மாதிரி இருந்தது. ஒவ்வொரு முறையும் வாய்தாவுக்கு போகும் பொழுது அந்த குற்றவாளி கூண்டுல ஏறி நிக்கிறது அப்படிங்கிறது மிக மிக வேதனைக்குரிய ஒன்றாக இருந்தது. கூனி குறுகி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் போயிட்டு வருவேன். என்னடா இப்படி ஒரு சூழலையும் கடவுள் வந்து நம்மளை சந்திக்க விட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த சூழல்ல போகும்போதும் வரும்பொழுதும் ஜெபமாலை ஜெபிப்பதற்கு மட்டும் நான் தவறியதே இல்லை. ஒவ்வொரு முறையும் லாயர்கிட்ட கேட்பேன், எப்போதான் சார் இந்த கேஸ் முடியும், 1.5 வருஷம் ஆயிடுச்சே அப்படிலாம் கேட்பேன். அது முடிகிறதுக்குரிய அறிகுறியே இல்லையே சிஸ்டர், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் எல்லா விதத்திலையும் முயற்சி பண்றேன், என்னாலே ஒன்றும் முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லாயர் வந்துட்டு. அவர் ஒரு பிரபலமான ஒரு லாயர் தான், அதனால அவரே வந்து தயங்குற அளவுக்கு அந்த கேஸ் வந்து அவ்வளவு வலுவாக இருந்தது. அப்புறம் ஒரு நாள் இதே போலதான் என்னுடைய கான்வென்ட்ல இருந்து அந்த கோர்ட்டுக்கு நான் வரும் பொழுது எத்தனை ஜெபமாலை ஜெபிச்சேன்னு தெரியல, ஏறக்குறைய 2 மணி நேரம் பயணம். ஜெபமாலை சொல்லி முடிச்சுட்டு கோர்ட் வளாகத்துக்குள்ள வந்து நிக்கிறேன். ஒரு மரத்தடியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது லாயர் அந்த வழியா வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா ஒரு வண்டி வந்தது, ஒரு கார் வந்துச்சு என் பக்கத்துல. அந்த கார் வந்து பார்க் பண்ணப்பட்டது, அதுல இருந்து ஒரு லேடி வந்தாங்க. பார்க்கும் பொழுது நான் நினைச்சேன் இவங்களை நம்ம எங்கேயோ பார்த்துருக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு. இறங்கினா வேற யாரும் இல்லை, அவங்க தான் அந்த கேஸை டீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜட்ஜு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ஜெபமாலை மட்டும்தான் கையில் இருக்குது. என்னுடைய மனசுல வந்து ஒரு ஆழமான ஒரு உள் உணர்வு, உடனே ஓடு அவங்கள நோக்கி, ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த செகண்ட் உடனே ரொம்ப ரஷ் பண்ணி அவங்ககிட்ட போய் குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொன்னேன். நீங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் வந்து அந்த கேஸ் நம்பர் எல்லாம் சொல்லி இந்த கேஸில் அப்பியர் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆள், நான் தான் பழி சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் என்ன பின்னணியில் வந்தது, அதுக்கும் எனக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இல்லை எல்லாத்தையும் அவங்கள்ட்ட வந்து டீட்டெயிலாக விளக்கமாக சொன்னேன். அவங்களுக்கு அப்படி ஒரு ஷாக்கு, உங்கள் முகத்தை பார்த்தோடனே நான் முதல் நாளே கவனிச்சேன் சிஸ்டர், ஆனால் எனக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது, நல்ல வேளை இன்றைக்கி நீங்கள் என்னை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்துக்கலாம் சிஸ்டர் அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்லிட்டு திரும்பி போயினாங்க. போய் அன்னைக்கு வந்து அந்த கோர்ட்டில் அவங்க நடந்துகிட்ட விதம், அவங்க கேள்வி கேட்ட விதம், அந்த கேஸ் அவங்க கொண்டு செலுத்தின விதமே இந்த 1.5 வருஷத்துலேருந்து நிச்சயமாக முழுமையாக மாறுபட்டிருந்ததை நான் பார்த்தேன். அது முடிஞ்ச உடனே எங்கள் லாயர் வந்து அவ்வளவு சந்தோஷமாக சொன்னார், சிஸ்டர் நீங்கள் வணங்குற கடவுள் வந்து சாதாரண கடவுள் இல்லை சிஸ்டர், அப்பவும் என் கையில் இருந்தது ஜெபமாலை மட்டும்தான், இந்த ஜெபமாலையை சொல்லி முடித்த உடனே தான் இப்படி ஒரு பலன் கிடைச்சது, எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு வாய்தா தான் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் முடிஞ்சதை அப்படி ஒரு புல்லரிப்போட தான் நான் வந்து ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது. நேராக போனது அந்த கோர்ட் வளாகத்திலிருந்து ஒரு மாதா கோயிலுக்கு தான் நான் போனேன். திரும்பவும் அந்த ஜெபமாலையை ஜெபிச்சு காணிக்கையாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய இல்லத்துக்கு வந்தேன். அதனால் என்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஜெபமாலை அப்படிங்கிறது என்னுடைய இரத்த நாளங்களோட கலந்தது அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு வெற்றியை தரக்கூடியது, மகிழ்ச்சியை தரக்கூடியது, பெருமையை தரக்கூடியது, தனிமையில் இனிமையை தரக்கூடியது, பிரச்சனைகளில் அதிகமான திடத்தையும் அதுக்குரிய வெற்றியையும் தரக்கூடியது, சோர்ந்து போயிருக்கும் பொழுது துணிவை தரக்கூடியது, மொத்தத்தில் சொல்ல போனால் ஜெபமாலை என்னுடைய வாழ்வு.
இன்னைக்கு நான் நல்ல ஒரு துறவியாக இருக்கிறேன், அர்ப்பணம் செய்யக்கூடிய கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு துறவியாக இருக்கிறேன்னு சொன்னா, இந்த ஜெபமாலையும் ஜெபமாலையில நான் தியானித்த ஒவ்வொரு மறை உண்மைகளும் தான் என்னை வந்து திருச்சபைக்கும் என்னுடைய அமலமைக்கும் சமுதாயத்திற்கும் எல்லாவற்றிற்குமே 100க்கு 100 அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு துறவியாக வாழ்வதற்கு அன்னை அன்று முதல் இன்று வரை என்னை கரம் பற்றி வழி நடத்தி இருக்கிறார் என்பதை நினைத்து மகிழ்ச்சியோடு அன்னைக்கு நன்றி கூறுகிறேன். அன்பிற்குரிய நெஞ்சங்களே, இதை பார்க்கும் அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் பாசமான அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஜெபமாலை ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம்.